குட் மார்னிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வச்சுக்கிறோம், முதல் டெஸ்ட் முடிச்சிருக்கோம், நல்லபடியாக போயிருப்பீங்க நினைக்கிறேன். ரைட், இப்போ ரெண்டு மூணு சந்தேகங்கள் கேட்டாங்க பசங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். முதல்ல நம்ம நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போயிருந்தீங்க, கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு வச்சுட்டே இருக்கீங்க, 1, 2, 3 அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கீங்க. 199, 200 கொடுத்து முடிச்சுமே இந்த ரெஸ்பான்ஸ் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் வந்து முதல்ல கிளிக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அது தேவையில்லை, நானே மேண்டேட்லேயே பண்ணிட்டேன். 200வது கேள்வி முடிஞ்சதுமே கீழே உங்களுக்கு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸு ஆட்டோமேட்டிக்காக இமெயிலுக்கு போயிடும், உங்கள் இமெயில் ஐடிக்கு போயிடும். இமெயில் ஐடிக்கு போயிட்டீங்கன்னா அதில் கரெக்ட் ஆன்சர்ஸும் உங்களுக்கு காட்டும், ராங் ஆன்சர்ஸும் உங்களுக்கு எத்தனைன்னு காட்டும், மேலே வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்துடும், அவுட் ஆஃப் எவ்வளோன்னு 200க்கு எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு மேலேயே ஸ்கோர் இருக்கும், உங்களுடைய ஸ்கோரும் இருக்கும். இதில் ஒரே டவுட்டு, நான் சமயம் கொடுத்த சார், எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல சார் அப்படின்னா, இங்கே 200 கேள்வியுமே நீங்கள் கம்பல்சரியாக டிக் பண்ண வேண்டியது அவசியம். நடுவில் நீங்கள் 65 நம்பர் கேள்வியை டிக் பண்ணாமல் போயிருந்தாலோ அல்லது 180 கேள்வியை டிக் பண்ணாமல் போயிருந்தாலோ சமயம் பட்டன் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. யூ ஹாவ் டு ஃபில் ஆல் த questions correctly. Right, இப்போ இதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் மேட்ச் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த 25 கேள்விகளுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம்.